இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு டேமில் செகண்ட் யூனிட் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி லெசனில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பரிணாமத்தின் வழிமுறை அதுக்கு ஆன்சர் படிப்படியானது செகண்ட் கொஸ்டின் தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது ஆஃப்ரிக்கா கண்டத்தில் உள்ளது எக்ஸாக்டாக சொன்னால் கிழக்கு ஆஃப்ரிக்காவில் இருக்குது அப்புறம் பாருங்க கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக சரியான விடையை தேர்ந்தெடு கூற்று உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன காரணம் தட்ப வெப்பநிலை மாற்றமே நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன் இதான் கரெக்டு ஆன்சர் கூற்றுக்கு பொருத்தமான காரணம் தரப்பட்டுள்ளது தவறான இணையை கண்டுபிடி ஆஸ்ட்ரலோசிபிகஸ் இரு கால்களால் நடப்பது கரெக்டு ஹோமோ ஹெஃபிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன் ஹோமோ எரக்டர்ஸ் தான் நிமிர்ந்து நின்ற மனிதன் அதனால இது வந்து ஒரு தவறான இணை அப்புறம் பாருங்கள் ஹோமோ சிந்திக்கும் மனிதன் ஆமாம் கரெக்டு அடுத்து ஹோமோ செஃபியன்ஸ் முகத்தின் முன்பக்க நீச்சி குறைந்து காணப்படுவது முகத்தின் முன்பக்க நீச்சி குறைந்து காணப்படுவது வந்து ஹோமோ ஹெஃபிலிஸ்க்கு தான் காணப்பட்டுச்சு அதனால் இது வந்து ஒரு தவறான இணை கோடிட்ட இடங்களை நிரப்பவும் தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை மானுடவியலாளர்கள் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் வந்து மானுடவியலாளர்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அலைந்து திரிபவர்களாக வாழ்க்கை வாழ்ந்தார்கள் தேர்ட் கொஸ்டின் பாருங்க பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் உணவு சேகரித்தல் ஆகும் டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது ஆன்சர் கலப்பை அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் காணப்படுகின்றன நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பொறிவரை என்கிற ஊரில் வந்து காணப்படுது சரியா தவறா பாருங்க நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் ஆகும் தவறு அது நாணயவியல் செகண்ட் கொஸ்டின் ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது சரியான சரிதான் மூணாவது கொஸ்டின் மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும் இதுவும் சரிதான் நாலாவது கொஸ்டின் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு இது தவறு மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு வந்து நாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்